ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஸ் கோர் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிரேம விலாஸ் அல்வா கடையை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக அல்வா அப்படின்னாலே எல்லாருமே திருநெல்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் மதுரையிலேயும் ஒரு ஃபேமஸான அல்வா இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த கடையை இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலான்றக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக பெரியார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த கடை பேர் வந்து பிரேம விலாஸ் அல்வா, திருநெல்வேலி லாலா முட்டாய் கடை அப்படின்னு போட்டிருக்கு. சரி வாங்க சாப்பிட போகலாம். அல்வா வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ஏதோ ஒரு இலையில மடிச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூடாக இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம். பயங்கர சூடாக இருக்குது. ஸோ சூடாக சாப்பிட போகிறேன். இன்னும் சொல்கிறாங்க, இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது, திக்கவே முடியல அவ்வளோ சூடு. ஸோ இதில் நான் பாதாமை கண்டுபிடிச்சிட்டேன், திகட்டவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப பழைய முறையில் இந்த அல்வா வந்து இந்த இலையில மடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மாற்ற அந்த இலை. தொண்டையில போட்டா வேகமா உள்ள இறங்கி அவ்வளவு டேஸ்ட், ரொம்ப ஆயில் இல்லாம ஃபுல்லா கீ யூஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட நம்ம இந்த கடையில் ஓனர் இருக்காங்க, அவங்ககிட்டே நம்ம என்ன கேட்கலாம். ஸோ வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் சார்? என் பேர் சரவணன். சரவணன், எத்தனை வருஷமா அந்த கடை? இது 54 இருக்கு, 60 கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. எப்படி சேல்ஸ் எல்லாம்? அல்வா இவ்வளோ ஃபேமஸாக கொடுக்குறீங்க, அது எப்படி? அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து ஒரே மாதிரி கொடுக்குறதுனால அந்த ஒரு இது இருக்குது. அப்படி நீங்கள் அல்வா இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது? அல்வா இல்லாமல் ஸ்வீட்ஸ் இருக்குது, நிறைய லட்டு இருக்குது, ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் நெய்மை சீர்பாக்கு இருக்குது, அதுபோக இப்போ காஜு கத்திலி எல்லாமே ஸ்வீட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாமே ஒரு 40 வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அதிக மூவி மூவி வந்து அல்வா ஜாஸ்தியாக இருக்குது. அல்வா பெரிய மிக்சர், பெரிய மிக்சர் ஒன்று இருக்குது, காராச்சேவ் மிளகு சேவுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், எல்லாமே நல்ல மூவி, எல்லாமே மூவி இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், அல்வா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சரிங்க சார், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். வணக்கம்ண்ணா. சரி, வேறு என்னென்ன இங்கே? வேறு மிச்சர் நல்லா பெரிய நல்லா இருக்கும், மிச்சர் நல்லா வந்து பெரிய மிச்சராக இருக்கும். மிச்சர் மிச்சர் நல்லா இருக்கும். தேங்க்ஸ். ஓகே. ஸோ அல்வா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், கை கழுவுனதுக்கப்புறமும் அந்த கீ அப்படியே ஒட்டியிருக்கு, அவ்வளோ நல்ல கீ யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் இது மாதிரி திருநெல்வேலி அல்வா ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது அவ்வளோ சூடாக நான் சாப்பிட்டதில்லை. இங்கே வந்து ரொம்ப சுட சுட அல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அதுவும் அந்த இலையில வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிரேம விலாஸ் அல்வா சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அப்படின்னா மறக்காமல் உடனே போய் சாப்பிட்டுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்படி சீக்கிரம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருப்போம். தேங்க்யூ. ஓனர் சார். ஆமாம்.